எனக்கு வந்து டபுள் மீனிங் தான். பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல 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 எனக்கு வந்து வேற மாதிரி தோணுச்சு. இல்ல இல்ல உங்க பேரு? என் பேர் தமிழ்கா. என் பேர் புஜி. சுந்தர்கா. உங்க பேரு? குமரேசன். அப்துல் ரஹ்மான். உங்க பேரு? அருண். உங்க பேரு என்ன? மணி. உங்கள் பேர்? தளபதி. என் பேர் உமர். ஆ விஜய். என்னோடய பேர் தேவி. மேரேஜ் அக்கா? இல்லை இல்லை. சிங்கிள் தானா? சிங்கிள் தான். கமிட்டடா? இல்லை இல்லை, கமிட்டட்லாம் இல்லை. இது வரைக்கும் லவ் பண்ணது இல்லை. பண்ணியிருக்கேன். எப்போ? அது எப்பயோ ஆதி காலத்தில் பண்ணது. அது அசன். உங்கள் பேர்? ஜீவா. உங்கள் பேர்? விஜய் ஆகாஷ். உங்கள் பேர்? விஜய். சரி, யார் யார் கமிட்டட் இதில்? இவனுங்க இவனுங்க. இல்லை கரெக்டாக சொல்லுங்க, யார் யார்? சரி, நீங்கள் எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறீங்க? த்ரீ இயர்ஸ். ஒரே பொண்ணதானா? வெறும் ஒரு பொண்ணதானா? உங்களுக்கு நீங்க எத்தனை வருஷமா லவ் பண்ணி? மூணு வருஷமா. மூணு வருஷமா ஒரே பொண்ணதானா? உங்க அப்பா பாரு, நீ லவ் பண்ணிருந்தாச்சு. சரி விடுங்க, போனது போகட்டும். இவனை லவ் பண்ணிருந்தான். சரி ஓகே ப்ரோ. என்னன்னா, பசங்க சீக்கிரமா முடிச்சிருவாங்க, பொண்ணுங்க கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. அது என்ன விஷயம் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. குவெஸ்டின் பாஸ் பாஸ்னா இல்லை சொல்லணும். உங்கள் ஃப்ரெண்டுங்களை பாஸ் பண்ணிக்கோங்க. வேணுன்னா சொல்லுங்க. நம்ம வெளில கிளம்பும் போது சீக்கிரமாக கிளம்பிடுவோம், அவங்க லேட்டாக கிளம்புவாங்க மேக்கப் போட்டு. அப்படி கிடையாதே, பசங்களுக்கு ஸ்டாமினா அவ்வளோதான் இருக்கும். அதுதான் என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை அவங்களுக்கு ஸ்டாமினா அவ்வளோதானே, ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு இருநூறு அவ்வளோதான் ஸ்டாமினா இருக்கும். அதுதான் என்ன விஷயம், ஸ்டாமினா ஓகே, அது என்ன ஸ்டாமினான்னு சொல்லிட்டாலே கரெக்டாக எல்லாம் அதில் வந்துடும்ல. How do I tell you? சாப்பிடுறதா? சாப்பிட்றதுல எந்த பொண்ணுக்கா சீக்கிரமா முடிக்கிறது? நம்ம சாப்பாடையும் மொபைலே கையில வச்சுட்டே பார்ப்போம், ஸோ அதெல்லாம் லேட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு தான் கண்ணுக்கு வருது. என்ன லேட் ஆகும்? ஏதோ ஒரு க்ளூ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிப்படி போட்டு எப்படி சொல்லிடலாம். சண்டை. சண்டை ஏன் இல்லையே? பொண்ணுங்கன்னா இல்லை, எப்படினாலும் பசங்க தான் காம்ப்ரமைஸ் ஆவாங்க. இல்லையே, பொண்ணுங்க வந்து விட்டு கொடுத்து போறவங்களும் இருக்காங்கல்ல. பசங்க வேலையை கரெக்டாக முடிச்சிருவாங்கோ, பொண்ணுங்க வேலைக்கே போக மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு எல்லா கதையும் தெரியும். வேலை மீன்ஸ் வேலை? இல்லை பரவாயில்ல, ஓப்பன் டாக் பேசலாம். சொல்லுங்க. கதைக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் எதுவுமே சொல்லாத அவனுக்கு சொல்லிட்டானேக்கா. பசங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் டைமு, அவசரப்பட்டு ஏதோ பண்ணிவிடுவாங்க. பொண்ணுங்களுக்கு அப்படி இல்லை, பொறுமையாக பண்ணுவாங்க அவங்க. அதுதான் எப்படி மாமா நூடுல்ஸ் மாதிரி 2 மினிட்ஸில் முடிச்சேனா? இதெல்லாம் 2 மினிட்ஸில் முடிக்கிற விஷயம்லாம் இல்லை. பசங்களுக்கு அந்த இது சீக்கிரம் கிடச்சிட்டா போதும்னு நினைப்பாங்க, பொண்ணுங்களுக்கு அது அதெல்லாம் என்னன்னு கேட்குறேன் நான். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்ல மாட்டேன். அது செகண்ட் விஷயம் தான், அதுதான் லவ்வுக்கு அப்புறம் லாஸ்ட் அந்த இதுதான் கேட்குறேன். அதுதான் நானும் சொல்ல வரேன், அந்த விஷயம் வந்து பசங்களுக்கு அது சீக்கிரம் முடிஞ்சிடும், பொண்ணுங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா தேவைப்படும். சரி ஓகே, யார் யார் இதில் லவ் பண்ணுறீங்க? லவ் ஃபெயிலியர். லவ் ஃபெயிலியர். எத்தனை வருஷமாக லவ் பண்ணீங்க? 5 வருஷம். 5 வருஷமா ஒரே பொண்ணு? 5 வருஷமா லவ் பண்ணீங்க? இந்த ரெண்டு பொண்ணுங்க 5 வருஷம் லவ் பண்ணாங்க, ஒரு பொண்ணு தான் 5 வருஷம். ஒரே அடா கொண்டாங்க அம்மா, மூஞ்சி ஓட்ட கொண்டாங்க, ஒரே பழைய படாங்க, என்ன கண்ணு விடும், என் கூட தான் அத்தி விடும், பிடிக்கலாம் நான் அத்து விடும், இந்த மாதிரி கொடுமை எனக்கு தேவையில்ல. மாசத்துக்கு ஒரு பொண்ணு ஆகுறாங்க எல்லாருமே லவ் லெட்டரோட வெளியே வருது. என் குழந்தை மட்டும் அப்படி வரும். பொண்ணுங்களுக்கு அவங்க இன்னும் நம்மள லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பையன் நம்மள தாண்டி வேற யாரையும் பாத்துற கூடாதுன்ற ஒரு இது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். பொண்ணு மேக்கப்புக்கா? எனக்கு அது வெளிய கிளம்புறது அதெல்லாம் தெரியாது. கொஞ்சம் லேட் ஆகும், நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஆகும். சரி இல்ல லவ் பண்ணவே இல்ல, நீங்க இவ்வளவு டீடைல் சொல்றீங்க. ஃபெயிலியர் இல்லன்னு நாங்க சொல்லல. ஃபெயிலியர் நம்மளுக்கு, எங்க பசங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது, அவங்களுக்கு எதுனா தேவைப்படும். அதனாலதான் அந்த விஷயம் தான், அதனாலதான் லேட் ஆகும் அவங்களுக்கு.
எனக்கு தெரியல, அவன் லவ் பண்றவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், நாங்கெல்லாம் சிங்கிள்ஸ், அதனால எங்களுக்கு நீங்க நீங்க யாருமே இது வரைக்கும் லவ் பண்ணதே கிடையாதா? மூஞ்செல்லாம் பார்த்தவங்களுக்கு லவ் பண்ண மாதிரி தெரியுதா? யாருமே இல்லை, யாருமே கிடைக்கலன்னா நாங்கள் நாலு பேர் சேர்ந்து வந்திருக்கோம் பீச்சுக்கு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம்தான் காட்ட வேண்டுமா? இல்ல, நீங்க கேக்குறதுல வந்து எடுத்துனே எல்லாத்துக்கும் மைண்ட் செட் அப்படிதானே போவோம். அது உண்மைதான், பட் அது மட்டும் இருக்கு, அதுல நிறைய விஷயம் இருக்குல்ல? நிறைய விஷயம் இருக்கு, ஆனா சொல்லுங்க. மியூசிக் சாமி கும்பிடவா, நம்ம ஆள் நல்லா இருக்கணும், நம்ம கூட நல்லா அப்படி இல்ல, நம்ம எக்ஸ்எல் நல்லா லேடிஸ்னா நம்ம எக்ஸ்ல நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்கு நல்லா இருக்கணும், அப்படி எல்லாம் கும்பிட்டு வருவாங்க லேடிஸ். நம்ம நீங்க கூடதா சொல்லலாம், எக்ஸ்ல நல்லா இருக்கணும், நீங்க கூடதா எக்ஸ்ல கல்யாண ஒரு இவ்வளவு பேர் கொள்ள கொள்ளது ஒரு ஆள் தான், எதுவா இருந்தாலும் ஒண்ணுதான். ஆனா பொண்ணுங்களுக்கு அப்படி கேட்க பெரிய லிஸ்டே போவோம், மணி சம்பா லிஸ்ட் மாதிரி போவோம். சரி ஓகே, ஒன்னும் இல்ல, அது வந்து ஷாப்பிங், அப்புறம் வீட்டில இருந்து கிளம்புறது, இந்த மாதிரி விஷயம். நீங்க எல்லாம் சீக்கிரமா ஒரு பேண்ட் ஷர்ட்டை மாட்டிட்டு கிளம்புவீங்க, ஆனா ஒரு பொண்ணு அவ்வளவு சீக்கிரம் கிளம்ப முடியுமா? முடியாதுல. ஷாப்பிங் போனீங்கன்னா நீங்க ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டோட முடிச்சிருக்கீங்க, அந்த பொண்ணு முடிக்க முடியுமா? போனா ரெண்டு மூணு மணி நேரம் வரதுக்கு. ஏ எக்ஸ்பீரியன்ஸோ? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லக்கா, சொல்றேன், அம்மா அப்பா கூட போயிருக்கிறேன்ல. இதெல்லாம் மீறி ஷாப்பிங் இருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல. சத்தியமா நாங்க போனா உதவாத கீஞ்சு போன துணி தைச்சு துணி ஒன்னு வந்துருவோம். அவங்க பண்ணுவாங்க பாரு, நாலு துணி உள்ள போட்டு போவாங்க பாரு. ஐயோ ஐயோ, சத்தியமா அதெல்லாம் பாக்கவே சலிக்காது. கிடையாது ப்ரோ, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் சொன்னது ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், ரெண்டாவது ஷாப்பிங் விஷயம். நீங்க எல்லாம் ஈஸியா முடிச்சிருவீங்க, ஆனா நாங்க எல்லாம் லேட் ஆகும்ல. என்ன சார், பொம்பளைங்களோட துணி எடுக்க வந்தீங்களா? உட்காருங்க சார், டைம் ஆகும், அவங்க எப்ப முடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. நான் ரெண்டு நாளா இங்கதான் சார் இருக்கேன். எனக்கு வந்து டபுள் மீனிங் தான். பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல 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 இல்ல, தெரியல, ஒன்றும் இல்ல. ஷாப்பிங், வெளியே கிளம்புறது, இதெல்லாம் தானே எனக்கு சப்வே கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமுகு டுமுக அமால் டுமா.